கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சமீபத்தில் தமிழக அரசாங்கத்தின் சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு அரசு ஆணை, அதில் அண்ணாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு சிறை கைதிகளாக பல ஆண்டு காலம் இருக்கக்கூடிய நபர்களில் 700 நபர்களுக்கு நாங்கள் விடுதலை செய்கிறோம், நன்னடத்தின் அடிப்படையில் விடுதலை செய்கிறோம் என்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. அப்போ இந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கத்தை விட முஸ்லீம்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், முஸ்லீம் அப்பாவி மக்கள் கோவையிலே ஏற்பட்ட அந்த கலவரத்தில் கலவரக்காரர்களை கைது செய்தார்கள். அதோடு சேர்த்து அப்பாவி பொதுமக்களும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய நிலைமை என்னவென்றே தெரியாமல் பல ஆண்டு காலம், 10 ஆண்டுகாலம், 15 ஆண்டுகாலம், 20 ஆண்டுகாலம் வரையிலும் இன்றைக்கு வரைக்கும் சிறையிலே அவர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கணவனை இழந்த நிலையிலே ஒரு குடும்பம், சகோதரனை இழந்த நிலையிலே ஒரு குடும்பம், தந்தையை இழந்த நிலையிலே ஒரு குடும்பம், இப்படி பலரும் பலருடைய வாழ்க்கையும் சீரழிந்து சின்னாபின்னமாக இருக்கிறது. 20 ஆண்டுகாலம் சிறையில் இருக்கிற அவருடைய நிலைமை என்ன? திரும்ப அவர் வெளியே வந்தால் அவரால் என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்கள். 20 வயசில் ஒருத்தன் சிறைக்கு போகிறான், 20 வருடம், 40 வயசில் அவன் வெளியே வரானா, எவ்வளோ அவனுடைய வாழ்க்கை, எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு. அதை ஈடு செய்ய முடியுமா? அதை சரி செய்ய முடியுமா? அவன் வெளிவந்தால் தான் பெற்ற குழந்தைக்கு கூட அத்தா யாருன்னு அடையாளம் தெரியலைங்க. அந்த மாதிரியான ஒரு கொடூரம். பெற்றெடுத்த தாய்க்கு அடையாளம் தெரியலை, என் பிள்ளை இப்படி மாறிட்டானே. திருமணம் செய்த மனைவிக்கு தெரிய ஆளே அடையாளம் தெரியல. அந்த மாதிரியான ஒரு கோலத்தில் இன்றைக்கு அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ இப்படி வாடக்கூடிய இந்த மக்களை உடனே அரசாங்கம் இவர்கள் மீது நன்னடத்தையின் அடிப்படையில் சிறையில் நன்னடத்தையை கருதி சில நபர்களை விடுதலை செய்வார்கள். பல ஆண்டு காலம், 13 வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்வார்கள். அந்த அடிப்படையில் இவர்களினுடைய நன்னடத்தையை கருத்தில் கொண்டு விடுதலை செய்வதற்கான விதிமுறைகளுக்கெல்லாம் உட்பட்டு அரசாங்கம் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதோடு மாத்திரமல்லாமல், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் அந்த சகோதரர்களுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள். ஒரு தந்தை ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வந்தார்னா அந்த குழந்தையினுடைய ஏக்கம் எப்படி இருக்குது? நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது, ஒரு வாரம் நம்ம ஊருக்கு போயிட்டு வரோம், நம்ம ஊர்லேருந்து வந்த உடனே அந்த குழந்தைக்கு நம்ம மேலே எவ்வளவு ஏக்கம் இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 20 ஆண்டுகளுக்கு மேலாக தந்தையை பிரிந்து ஒரு குழந்தை இருக்கிறானா, எவ்வளவு வேதனை, எவ்வளவு வலி இருக்கும். அந்த வழிகளை எல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வேதனைக்கு இன்றைக்கு அந்த மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தாருக்காக அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் உறுதி ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஆறுதலை அல்லாஹ் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்களை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த அரசு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவராக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். என்னுடைய இறுதி சொல்லாக, அகில உலகத்தை படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.